ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் இன்று தொல்பொருள் கட்டளை சட்டம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த தொல்பொருள் கட்டளை சட்டம் என்றால் என்ன? அது எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? அதற்கு செய்யப்பட்டிருக்கின்ற ஒழுங்கு விதிகள் எப்போது செய்யப்பட்டிருக்கின்றன? அதைவிட அதனுடைய ஏற்பாடுகள் என்ன சொல்கின்றன போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதிலே முக்கியமாக நாங்கள் இந்த வரலாற்றை பார்க்கிறதா, தொல்பொருள் கட்டளை சட்டம் எவ்வாறு இலங்கைக்கு வந்தது என்று பார்க்கிற போது, அது 1940 ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க கட்டளை சட்டம் மூலமாக இந்த சட்டம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் அது 3 முறைகள் திருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த 3 முறைகளும் பார்க்கிற போது 1955 ஆம் ஆண்டு திருத்தப்பட்டிருக்கின்றது, 1998 ஆம் ஆண்டு திருத்தப்பட்டிருக்கின்றது, அதுபோல் 2005 ஆம் ஆண்டு திருத்தப்பட்டிருக்கின்றது. இந்த 1955 ஆம் ஆண்டு 2 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த 2 திருத்தங்களும் 22ஆம் இலக்க சட்டத்தினாலும் 22ஆம் இலக்க சட்டத்தினாலும் திருத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே 1955 ஆம் ஆண்டின் 22ஆம் இலக்க சட்டத்தினாலும் 1955 ஆம் ஆண்டின் 22ஆம் இலக்க சட்டத்தினாலும் திருத்தப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், 1998 ஆம் ஆண்டு 24ஆம் இலக்க சட்டத்தினால் திருத்தப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் சப்ஸ்டான்ஷியல் அமெண்ட்மெண்ட் சொல்லக்கூடும், அதாவது முக்கியமான விடயங்கள் தொடர்பான திருத்தங்களை அங்கே கொண்டு வந்திருக்கின்றது. அதன் பின்னர் நாங்கள் அறிந்தது போல 2005 ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க சட்டம், அது என்ன சட்டம் என்று சொன்னால், அது இதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்தம் அல்ல. பொதுவாக இலங்கையில் காணப்படுகின்ற சட்டங்களில் குற்றப்பணங்களை அதிகரிப்பதற்காக விசேடமாக கொண்டு வரப்பட்டு, அனைத்து சட்டங்களிலும் எந்தெந்த சட்டங்களில் குறைவான குற்றப்பணம் காணப்படுகின்றதோ அவை அனைத்தையும் அதிகரிப்பதாகத்தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு நாங்கள் அதில் ஒரு விடயமாக திருத்தப்பட்டதான் இந்த தொல்பொருள் கட்டளை சட்டம். ஆகவே அந்த 2005 ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் மூலமாக தொல்பொருள் கட்டளை சட்டத்தில் காணப்படுகின்ற குற்றப்பணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இனி அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ஒழுங்கு விதிகள். ஏனென்று சொன்னால், தனிய சட்டத்தை பார்ப்பதன் மூலமாக நாங்கள் முழுமையான விடயங்களை அறிந்துகொள்ள முடியாது. ஆகவே தான் எப்போதும் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம், ஒழுங்கு விதிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டும். ஆகவே சட்டத்தை தனியாக, ஒழுங்கு விதிகளை தனியாக கொள்ள முடியாது. சட்டம் என்று சொன்னால் ஒழுங்கு விதிகளும் சேர்ந்தது தான் சட்டம். இந்த அடிப்படையில் பார்க்கிற போது 1940ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி கெசட்டில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகள் காணப்படுகின்றன. இந்த ஒழுங்கு விதிகள் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி மீண்டும் திருத்தப்பட்டும் இருக்கின்றன. இவை தான் அடிப்படையான இந்த ஒழுங்கு விதிகள். இதற்கு பின்னர் இந்த தொல்பொருள் வெகுமதிகள் நிதியம் என்று நிதிய ஒழுங்கு விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது மிக அண்மையில் 2012ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2012ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதிய கெசட்டில் மூலமாக இது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் மீண்டும் ஒரு சிறு திருத்தம் அதற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது, அதுவும் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி கெசட்டில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவை இவை அனைத்தும் பார்க்கிற போது சட்டமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக எங்களுக்கு இருக்கிற விடயம்தான் இந்த கட்டளைகள். பல கட்டளைகள் உருவாக்கப்படுகின்றன. அவை ஒவ்வொரு கட்டளைகளையும் நாங்கள் சட்டத்தை பற்றி ஏற்பாடுகளை பற்றி பார்க்கிற போது பார்ப்போம். ஆனால் தற்போது நாங்கள் பார்க்க விடயம் என்று சொன்னால், 19ஆம் பிரிவின் கீழ் கட்டளை செய்யப்படுகின்றது, 17ஆம் பிரிவில் கட்டளை செய்யப்படுகின்றது, 18ஆம் பிரிவில் கட்டளை, இவை என்னென்ன கட்டளைகள் நாங்கள் பிறகு அதனை பார்ப்போம். அதற்கு மேலதைமா 33ஆம் பிரிவின்கள் அறிவித்தல் ஒன்று விடப்படுகின்றது. 47ஆம் பிரிவில் தான் இந்த ஒழுங்கு விதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் இந்த மதியுரை குழுவும் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது, அது 39ஆம் பிரிவின்கள் இந்த மதியுரை குழு உருவாக்கப்பட்டிருக்கும். இவைதான் பொதுவாக இந்த சட்டத்தை பற்றி பார்க்கும்போது நாங்கள் தெரிந்திருக்க வேண்டியவையும் அவதானிக்க வேண்டியவையும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள். இனி நாங்கள் சட்டத்தினுள் செல்வோம். இந்த சட்டத்தினுள் செல்கிற போது முக்கியமாக நான் அவதானித்த விடயம் என்னன்னு சொன்னால், இந்த பொருள்கூடல் பிரிவில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சொற்பதங்களுக்கும் உரிய பொருள்கூடலை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அதனை புரிந்து கொண்ட பின்னர் சட்டத்தை வாசிக்கிற போது அந்த தெளிவு ஏற்பட முடியும்.
ஆகவே நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால் முதலாவது சின்னம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளைவிலக்கணம் கொடுக்கப்படுகின்றது. பாருங்கள், சின்னம் என்றால் என்ன, புராதன சின்னம் என்றால் என்ன, பாதுகாக்கப்பட்ட சின்னம் என்றால் என்ன, மூன்று சின்னங்கள் அங்கே காணப்படுகின்றன. இதுக்கு வெவ்வேறு விளைவிலக்கணங்களும் கூறப்பட்டிருக்கின்றன. அதனை விட தொல்பொருள் என்றால் என்ன, அதுக்கு விளைவிலக்கணம் கூடப்பட்டது. மேலும் இந்த புதை பொருளியல் ஒதுக்கிடம் என்றால் என்ன, அவை சில இடங்கள் ஒதுக்கப்பட முடியும் அதுவும் சொல்லப்பட்டது. அவை இவை அனைத்தையும் நாங்கள் இந்த சொற்பிரயோகங்களை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அதன் பின்னர் தான் நாங்கள் இந்த பிரிவுகளை பார்க்க முடியும். அவை முதலில் தெளிவாக பார்த்தால் சின்னம் என்றால் என்ன, அதாவது மொனியுமெண்ட் என்றால் என்ன, மொனியுமெண்ட் என்பதற்கு தான் சின்னம் என்ற சொல்லி பாவித்திருக்கிறார்கள். ஆகவே மொனியுமெண்ட் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கிற போது அது மிகவும் அதாவது வரலாற்று கால அல்லது வரலாற்றுக்கு முற்கால, வரலாற்று காலமாக இருக்கலாம் அல்லது வரலாற்று காலத்துக்கு முற்கால மனித குடியிருப்பு அல்லது மனித செயற்பாடுகள் தொடர்பான திட எஞ்சு பொருட்கள், அதாவது மெட்டீரியல் ரிமைன்ஸ், அந்த திட எஞ்சு பொருட்கள் காணப்படக்கூடிய அசைவற்ற ஆதனம், அவை சின்னம் என்று சொல்கிற போது அதுகள் காணப்படக்கூடிய அசைவற்ற ஆதனம். உதாரணமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரிவிலே கட்டடமாக இருக்கலாம், ஏதேனும் பழுதடைந்த நீண்ட காலத்துக்கு முந்தைய கட்டடங்கள், கல்லறைகள், புதைகுழிகள், விடுகாடு மற்றும் இவை அனைத்தும் சின்னங்கள். இந்த சின்னங்கள் மட்டும் சின்னத்துக்குள் வரவில்லை, அதுக்கு மேலதிகமாக அந்த சின்னத்தை சுற்றியுள்ள நிலப்பரப்பு, அதாவது சின்னத்தை நாங்கள் பாதுகாப்பதற்கு தேவைப்படுத்தப்படுகின்ற அந்த நிலமும் சின்னமாகத்தான் கருதப்படுகின்றது. அந்த சின்னத்தை நாங்கள் மூடி பாதுகாக்கின்ற போது அதனை சுற்றியுள்ள நிலப்பகுதிகள், அதனுடன் இணைந்த நிலப்பகுதிகள் அவையும் சின்னமாக அடையாளம் காணப்படுகின்றன. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இது என்ன, புராதன சின்னம். புராதன சின்னம் என்று சொல்கிற போது 1815 ஆண்டு மார்ச் 2 முற்பட்ட ஏதாவது சின்னம். அவை இங்கே ஒரு விடயம் நாங்கள் பார்க்க வேண்டும். சின்னம் என்று சொன்னால் வரலாற்று கால அல்லது வரலாற்றுக்கு முந்திய ஒரு மனித செயற்பாடு அல்லது மனித குடியிருப்பு சம்பந்தமான அசைவற்றாதன். இந்த அசைவற்ற ஆதனம் இப்போது நாங்கள் புராதன சின்னம் என்று வருகிற போது அதன் முதலாவது புராதன சின்னம் எது என்று சொன்னால் 1812 மார்ச் 2 முற்பட்ட காலத்தில் காணப்படக்கூடிய சின்னம். அது மட்டுமல்ல புராதன சின்னம், 16 நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இந்த 16 கீழ் ஒரு கட்டளையாக்கப்பட முடியும், அந்த கட்டளையின் கீழ் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிற ஏதாவது புராதன சின்னம். அந்த கட்டளை 16 நாங்கள் பார்க்கிற போது எங்கள் 1815 ஆண்டு சொன்னதற்கென்ன அது எவ்வாறு இருப்பினும் 100 குறையாத ஒரு காலப்பதியில் காணப்படுகின்ற ஏதேனும் சின்னம். அவை அது யாருக்கு அந்த தத்துவம் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது அமைச்சருக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அவை அமைச்சர் ஒரு சின்னம் அசைவற்ற ஆதனத்தில் இருக்கின்றது, அந்த அசைவற்ற ஆதனத்தை புராதன சின்னமாக பிரடனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் திருப்திப்படுகின்றார். இது 100 குறையாத காலங்களில் கொண்டிருக்கும்னு சொன்னால் அதனை கெசட் மூலமாக கட்டளை மூலமாக விட முடியும். அதே போல இன்னொரு விடயமும் இந்த புராதன சின்னத்தில் வருகின்றோம், அதுதான் மரம். அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இந்த 18 கீழ் செய்யப்படுகின்ற அது அந்த 18 கீழ் பார்க்கிற போது இல்லை 18 வேறொரு விடயத்தை கதைக்கின்றது. 7 பார்க்கிற போது அது மரம் சம்பந்தம், அதாவது வரலாற்று ரீதியாக அல்லது தொல்பொருள் ரீதியாக பார்க்கிற போது ஒரு முக்கியத்துவமான ஒரு மரமாக இருந்தால் அந்த மரத்தையும் என்ன செய்ய முடியும் என்றால் கெசட்டில் வெளியிட்டுள்ள கட்டளை மூலமாக புராதன சின்னமாக காட்டப்பட முடியும். ஆகவே சின்னம் என்று சொல்கிற போது அது வரலாற்று கால அல்லது வரலாற்றுக்கு முற்காலம் மனிதருடைய அந்த குடியிருப்பு அல்லது செயற்பாடுகளை காட்டுகின்ற அசைவற்ற அவற்றை காட்டுகின்ற அல்லது காணப்படக்கூடிய அந்த அசைவற்ற ஆதனம்.
இங்கு புராதன சின்னம், சின்னம் புராதன சின்னம் அடுத்த படிக்கு வருகிற போது அது 1815 ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதிக்கு முற்பட்ட சின்னம். அது மட்டுமல்ல, அத்துடன் மினிஸ்டர் அமைச்சர் அதுக்கு பொறுப்பான அமைச்சரினால் பிரகடனம் செய்யப்படுகின்ற அத்தகைய பொருட்கள் அதுவும் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாக இருத்தல் வேண்டும். அதைவிட மரம் என்று சொல்கிற போது அதுவும் வரலாற்று ரீதியாக பார்க்கிற போதும் தொல்பொருள் ரீதியாக பார்க்கிற போதும் அது முக்கியத்துவம் உடையதாக காணப்படுகின்றது. அவ்வாறு காணப்பட்டு கட்டளை கெசட் மூலம் கட்டளையிடப்பட்டதும் புராதன சின்னம், அந்த மரமும் புராதன சின்னம். அப்போ இவை அனைத்தும் கொண்டதுதான் புராதன சின்னம். அடுத்தது உங்களுக்கு கேள்வி வந்து இந்த பாதுகாக்கப்பட்ட சின்னம் என்றால் என்ன? அது ஒரு விடயமும் இல்லை. அது அரசகாணி அல்லாத காணியில் இது 18ஆம் பிரிவின் கீழ் செய்யப்படுகின்ற ஒரு கட்டளை. புராதன சின்னம் ஒன்று காணப்படுமாக இருந்தால் அது அழிவடக்கூடிய அல்லது அகற்றப்படக்கூடிய ஆபத்து இருக்குன்னு சொன்னால், அது மட்டுமல்ல அது பொதுமக்கள் நலனில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் கருதுவராக இருந்தால், அவை இங்கு கட்டுப்பாடுகள் கணக்கு இருக்கின்றது. ஒன்று, அது அரச காணி அல்லாத காணியில் காணப்படுகின்றது. அது ஒரு புராதன சின்னமாக காணப்படுகின்றது. அது புராதன சின்னம் என்றால் 2 வகைக்குள் வர முடியும். 1815 ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதிக்கு முந்தியதாக இருக்க முடியும், அல்லது 100 வருடங்களுக்கு முந்தியதும் மினிஸ்டர் திருத்திப்படுறதாக இருக்க முடியும். அடுத்ததாக இந்த கட்டுப்பாடு, அதாவது அழிவிடக்கூடிய அல்லது அகற்றப்படக்கூடிய ஆபத்து இருக்கின்றது, அத்துடன் இது பொதுமக்கள் நலனில் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்று கருதுகின்ற போது 18ஆம் பிரிவிற்கு கட்டளை. அவை இது தனியார் காணியில் இருக்கின்றது, அமைச்சர் வந்து அதனை பாதுகாக்கப்பட்ட சின்னமாக பிரகடனம் செய்கின்றார். அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் பிறகு பார்ப்போம். அடுத்தது நாங்கள் இங்கே பார்க்கின்றபடி என்றால், இந்த தொல்பொருள் என்றால் எல்லாவற்றையும் பார்த்த பின்னே தொல்பொருள் கட்டச்சட்டத்தில் தொல்பொருள் என்றால் என்ன என்று விடயம் வருகின்றது. அங்குதான் புராதன சின்னம். ஆகிய புராதன சின்னம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 இருக்கின்றது. மரம் இருக்கின்றது, 100 வருடங்களுக்கு மேற்பட்டது என்ற மினிஸ்டர் திருத்திப்படுகின்றது, 1815 மார்ச் 2ஆம் தேதிக்கு முந்தியது. அவை இது 3 இருக்கின்றது, அவை புராதன சின்னம். அத்துடன் 1815 மார்ச் 2ஆம் தேதிக்கு முந்திய பொருட்கள் ஆன்டிக்யூட்டிஸ் என்று சொல்லும் போது அது சிலியாக இருக்கலாம், எழுத்துக்களாக இருக்கலாம், நாணய குட்டியாக இருக்கும், ஆபரணமாக இருக்கும், அழகு பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் இவை எனும் அல்லது வண்ண தீட்டல்கள் எதுவாகவும் இருக்கலாம், இவை எல்லாம் ஆன்டிக்யூட்டிஸ் என்று சொல்லப்படுது. அவை புராதன சின்னமும் வருகின்றது. அத்துடன் இந்த பொருட்கள் 1815 ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதிக்கு முந்திய காலத்தைய ஏதாவது பொருட்கள் இவையெல்லாம் தொல்பொருள் அல்லது ஆன்டிக்யூட்டிஸ் என்று சொல்லப்படுகின்றது. இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்த்துக்கொண்டு இந்த டெஃபினிஷன் பாட்டை முடித்துக்கொள்ளும். அதாவது இந்த புதை பொருளியல் ஒதுக்கிடம், இது மினிஸ்டர் டிக்ளேர் பண்ணுவதல்ல, இது டிரெக்டர் ஜெனரல் ஆர்கியாலஜி டிரெக்டர் ஜெனரல்னால் செய்யப்படுகின்ற விடயம். அதை பார்க்குற போது இது ஒரு அரச காணியில் இருக்கிற போது இந்த அரச காணியில் தான் இந்த புதை பொருள் ஒதுக்கிடம் செய்யப்படுகின்றது. அதாவது அது ஒன்றில் இந்த டிஜி அதாவது டிரெக்டர் ஜெனரல் ஆர்கியாலஜி வந்து முதலில் பார்க்க வேண்டும், ஆணையாளரின் அங்கீகாரத்தை பெற வேண்டும். அவர் பெற முடியாத விட்டத்து காணி என்கின்ற விடயத்துக்கு யார் அந்த அமைச்சராக இருக்கின்றது அவருடைய அங்கீகாரத்துடன் கெசட்டில் வெளியிடப்படுகின்ற அறிவித்தல் மூலம் குறித்த இடப்பெறாத அரசாங்க காணி குறித்த இடப்பிறப்பு புதை பொருள் ஒதுக்கிடம் என அடையாளம் காணப்பட முடியும். அவை இவை அனைத்தும் தான் தற்போது நாங்கள் பார்த்திருப்பின்ற அதாவது தொல்பொருளியல் அல்லது தொல்பொருள் கட்டளை சட்டத்தில் காணப்படுகின்ற சொற்பிரிவு. ஆக உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது சின்னம் என்று சொன்னால் அது பொதுவானது. மனித வரலாற்று காலத்துக்கு முந்திய ஏதேனும் அசைவற்றாதனம் காணப்படக்கூடிய அந்த விடயம் காணப்படக்கூடிய அசைவற்றாதனம் அது கட்டடமாக இருக்கலாம் புதைவுடைய அது பார்த்தோம். புராதன சின்னம் என்றால் என்னென்று பார்த்தோம். பாதுகாக்கப்பட்ட சின்னம் என்றால் என்னென்று பார்த்தோம். புதை பொருளியல் ஒதுக்கிடம் என்றால் என்னென்று பார்த்தோம். கடைசியாக தொல்பொருள் அதாவது ஆன்டிக்யூட்டிஸ் என்றால் என்னென்று பார்த்தோம். இவை அனைத்துடன் நாங்கள் தற்போது இந்த டெபினிஷன் பாட்டை முடித்துக்கொள்வோம். அதன் பின்னர் நாங்கள் சட்ட ஏற்பாடுகளை இன்னொரு வீடியோ மூலமாக பார்ப்போம். நன்றி.